அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அனைவரையும் அன்பு கலந்த வணக்கங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நாம் இன்றைய பதிவில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வயிறு சுருங்கினால் வாழ்வு பெருகும், வயிறு பெருகினால் வாழ்வு சுருங்கும். இது முன்னோர்களுடைய வாக்கு, மூத்தோர் சொல், முக்கியமான சத்தியமானது இல்லையா? ஸோ அதை குறித்து தான் நம்ம இன்றைய செய்தியில் பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வயிறு அரைஜால் வயிறு தான் நாம் எல்லாரும் பேசிக்கிறோம். இந்த அரைஜால் வயிறுக்காக தான் நான் உங்களுக்கு எங்கிறோம் வாழ் நான் உங்களுக்கு போடும். அந்த அரைஜால் வயிற்றுக்குள்ளே பல்வேறு அவயங்கள் இருக்குது, கலையம், கல்லீரல், மண்ணீரல், பித்த உறுப்பு, சிறுகுடல், பெருங்குடல், கருப்பை, விந்துக்கோளம், சிறுநீரகம், மலக்குடல், எண்ணில் அடங்க அவயங்கள் அங்கே குவிந்து கிடக்கு. அப்போ என்ன உணவு உண்ணுகிறோமோ அதை பொறுத்து தான் உடல் அவயங்கள் மலர்ச்சிக்கு வரும். அந்த உணவை குறித்தும் உணவுக்கான செயல்முறை விளக்கம், அதுக்குரிய செயல்பாடுகள் குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த வயிறு சுருங்குவதற்கான மிக முக்கியமான உணவாக தயவு கூர்ந்து அன்பு சொந்தங்களே, இயற்கை உணவு இறைவனோட உணவு. அதை விட முக்கியமானது, ஆரோக்கியம் கிடைக்கணும்னா சமைக்காத உணவு சத்தான உணவு. ஒருவேளை உண்பவன் யோகி, ஒருவேளை உண்பவன், இருவேளை உண்பவன் போகி, மூணு வேளை உண்பவன் ரோகி என்று சொல்லுகிறார்கள் சித்தர்கள். அப்படின்னா யோகினா ஒரு வேளை உண்டு, இரு வேளை விரதம் உண்டு, எப்போதும் இறைவனை தன் இதயத்திலே நிறுத்துபவன். போகினா இருவேளை காலை மாலை ரெண்டு வேளை சாப்பிட்டு செய்யும் தொழிலை தெய்வம் கொண்டு தொடர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபடுபவன் போகி. மூணாவது காலை மதியம் இரவு என்ற மூன்று வேளையும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்போது உணவுக்காகவே தன் இயக்கத்தை முறைப்படுத்துவன் ரோகி. ரோகினா ரோகம், நோய்க்கு ஆட்பட்டு விடுவான். இதைத்தான் வள்ளுவர் பிறந்தது ரொம்ப அழகாக சொல்கிற, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஒற்றுமை. 95 அதிகாரத்தில் இன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகையால் உடல் ஆரோக்கியத்துக்கும் வயிறு வலிமை பெறுவதற்கும் மிக முக்கியமான வயிற்றுக்குள்ள வரக்கூடிய பல்வேறு சிக்கலான கணையத்திலே நீரிழிவு, கல்லீரலே கொழுப்பு சேகரமாகிறது, பித்த உறுப்பிலே கல் வருவது, சிறுகுடல் பெருங்குடலே பல்வேறு கட்டிகள் கற்கள் உருவாகி எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், தயவு கூர்ந்து இயற்கை உணவுக்கும் இயற்கை வாழ்விலுக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கான செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்க, ஆதி உதிரை வைத்துக் கொள்வோம். நான்கு விரல்களை மையம் அடித்து வயிறு என்ற வயிறு மையமான தொப்புள்ள வைத்து ஆழ்ந்து காற்றை, காற்று தான் நம்மளோட முதல் உணவு, அந்த காற்றை நன்கு புசித்து வயிறு முற்று அளவுக்கு நிறுத்தி மூச்சு விட்டுக்கிட்டே நன்கு புரித இன்னொரு சுற்று மார்பு முட்டி வயிறு முட்டிய பிறகு வயிற்றுக்குள்ள இருக்கிற அசுத்தம் அசுகுதியை வெளியே போக வேண்டும் என்று நினைத்து இன்னொரு சுற்று இப்படியே ஒரு 10 வினாடிகள் பயிற்சிக்கிற யோக முத்ராசனம் வெகு நிதானமாக மேலே எழுதி இந்த ரெண்டு கைகளை பாதத்தில் கொடுத்தி மறுபடியும் ஆழ்ந்து காற்று உள்ளெழுத்து மார்பு முட்டி வயிறு முட்டிய பிறகு மூச்சு விட்டு நன்கு குனிந்து தலையை தரையில் வைக்க வேண்டும், இடுப்பை மேலே தூக்க வேண்டும். இந்த கோயிலில் பெண்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஒரு 10 வினாடிகள் இந்த பயிற்சி பேரு அஷ்ட அங்க நமஸ்கார். வெகு நிதானமாக அமர்ந்து இது ஒரு ஆசன பயிற்சி, இது குடல் வயிறு வலிமை பெறுவதற்கு இன்னும் மிக முக்கியமான பயிற்சி. அப்படியே உடலை மேலெழுப்பி இரண்டு கைகளை அடி இடுப்பிலே பொருத்தி பாருங்கள், கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். நன்கு அழுத்தி 10 வினாடிகள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நிதானமாக நிகழ்ந்து இன்னும் கொஞ்சம் சிரத்தையோடு பயிற்சி செய்தீர்கள். ஆனால் இந்த கைகளை மெதுவாக தொலைவரைக்கு கொண்டு சென்று எவ்வளோ முடியுமோ வயிறு இடுப்பு பாதத்துக்கு கைகள் கொண்டு வந்து ஒட்டகை இருக்கிறது பேர் வயிறும் வலிமை பெறும், அதே நேரத்தில் இடுப்பு தொடை கழுத்தும் வலிமை பெறுவதற்கான உஷ்டாசனம்.
வெகு நிதானமாக மேலெழும்பி இந்த ரெண்டு கைகளையும் முன்னாடி ஊட்டிக்கொள்வோம். இது ஒரு முக்கியமான பயிற்சி. உடனடியாக வயிறிலே மாற்றம் வரும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், வயிறுக்குள்ள அசுத்தமான காற்றும் அதிகப்படியான உஷ்ணம் தான் நம்மளோட பிரச்சனைக்கு காரணம். அதை எப்படி வெளியெடுக்கணும் பாருங்க. தூய்மையான காற்று உள்ள போகிறது, அசுத்தமான காற்று வெளிவரு. தொடையும் தோள்பட்டின் வயிறும் அத்துணை வலிவு. இப்ப பாருங்க வயிறு மணிக்கிறான். இதே செயல்முறை ஈடெடுக்க நிதானமாக அமர்ந்து உடனடியாக உயர்த்துவிடு. ஜிம்ல போய் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண வேணாம், குறை கூறுவதற்காக இல்லை, அது வெறும் உடல் உழைப்பு. ஆனால் நாம் செய்யக்கூடிய யோக முயற்சியும் இயற்கை உணவும் நிரந்தரமான மன உழைப்பு. மனம் மலர்த்தினால் மட்டுமே உடல் மலரும், உறவு மலரும். அந்த மனசு மலர்த்தக்கூடிய வழி இயற்கை உணவும் இந்த இறைவனோட கலையான யோக மார்க்கம், தியான மார்க்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்து இந்த யோகத்தையும் இயற்கை உணவையும் இறைவனையும் நாடுங்கள். இனிமை உங்கள் இல்லமெல்லாம் தழைத்தோம். அன்புடன் சத்தானி குமரன்.